சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செய்யறதுக்கான தேவையானது பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டி இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒண்ணா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 முட்டை. முட்டை வேண்டாம் அப்படினா முட்டைக்கு பதிலா நம்ம 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் பவுடர்ட் sugar. நம்ம sugar-ஐ வந்து மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது போட்டுட்டு இது நல்லாத்தையும் நல்ல லம்ஸ் இல்லாம நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்தீங்கனா நல்லா கரஞ்சிடும். லம்ஸ்லாம் இருக்க கூடாது. இப்போ நல்லா mix ஆயிடுச்சு. இதுல 1/2 கப் sunflower oil. இது எந்த flavor வாசனை எல்லாம் இருக்காது. அதனால நம்ம sunflower oil சேர்த்துக்கிறது பெஸ்ட். இதையும் நல்லா கலந்துருங்க. நல்லா whisk வச்சு நம்ம நல்லா mix பண்ணிக்கணும். இது நல்லா mix ஆனதுமே இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஒரு 1/2 கிளாஸ் பால் இதுல ஒரு இல்ல பாதி மட்டும் ஊத்துறேன். மீதி வந்து நம்ம மாவுல கலந்துட்டு தேவப்பட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலந்துக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா கலந்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம dry ingredients எல்லாம் சேர்த்துறலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கேன். மைதா மாவுக்கு பதிலா நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இல்ல 1/2 கப் கோகோ பவுடர் எடுத்துக்கேன். இதல 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் salt. இது வந்து நம்ம டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அவ்வளவுதான். நம்ம இது நல்லா வந்து நம்ம அரைச்சு போட்டுக்கணும். இல்லன்னா இந்த கொக்கோ பவுடர்ல கட்டி கட்டியா இருக்கும் இல்லையா, அது வந்து லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கணும். லம்ப்ஸ் இல்லாம இந்த ஒரு கட்டியும் இல்லாம நல்ல ஈவனா நம்ம இது பண்ணிக்கணும், கலக்கிக்கணும். நம்ம இதுல கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் நம்ம சேர்த்துக்கலாம்.
நான் இட்லி குண்டால் ஒரு லேயர் உப்பு போட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். நம்ம இந்த உப்பு வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. நம்ம இதில் வச்சு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து இதை ப்ரீஹீட் பண்ணிக்கணும் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம பேட்டரி ஊற்றி உள்ளே வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் டுட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். ரவுண்ட் ட்ரேயில் கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு நம்ம எல்லா சைடும் அது நம்ம தடவிக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டு நம்ம நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் கவர் ஆகுற மாதிரி. அப்போ நமக்கு கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா டஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி தட்டி கீழே கொட்டிடலாம். இப்போ நமக்கு ட்ரே ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேட்டரை நம்ம அந்த ட்ரேயில் போட்டுடலாம். போட்டாச்சு. கொஞ்சோண்டு பாதாம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கேஷ்யூஸ். நம்ம எந்த நட்ஸ்னாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். வால்நட், பிஸ்தா, இந்த மாதிரி எதனால நம்ம இஷ்டப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு லைட்டாக அப்படி தட்டி விட்டுருங்க. அப்போதான் ஏர் பபிள் இருந்தால் வெளியே வந்துடும். அவ்வளோதான், நம்ம இது இப்போ உள்ள அடுப்பில் வச்சிடலாம். நல்லா 15 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூடாக இருக்கு. இப்போ இதில் நம்ம இப்போ இந்த நம்ம பேட்டர் ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். இந்த ட்ரேக்கும் இந்த பாத்திரத்துக்கும் கேப் இருக்கணும். 45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு டூத் பிக் வச்சோ இந்த மாதிரி ஃபோக்ஸ் வச்சோ இந்த மாதிரி குத்தி பாருங்கள். மாவு எதுவும் ஒட்டலை, அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது அப்படியே நல்லா நம்ம ஆறட்டும். நல்லா கூல் ஆனதும் நம்ம இதுலேருந்து நம்ம தனியாக பறிச்சிக்கலாம். ஒரு நைஃப் வச்சு இப்படி லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு பாருங்க, அழகாக வந்துருச்சு. மெல்ல திருப்பி வச்சு பாருங்க, கேக் நல்லா வந்திருக்கு. நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு, ஃப்ளஃபியாக.
இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்க என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை.